பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் இவிஎக்ஸா. என்னோட சாய்ஸும் இவிஎக்ஸா எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள், இவி ஹக்ஸா எலக்ட்ரிக் பைக். எனக்கு ஒரு டவுட், அதை நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஈடி கிட்ட செந்தில் பாலாஜி என்ன மாட்டிக்கிட்டு இருக்காரா, இல்லை செந்தில் பாலாஜி என்ன கிட்ட ஈடி மாட்டிக்கிட்டு இருக்கா? எனக்கு உண்மையிலே பார்க்கறதுக்கு எனக்கெனமோ செந்தில் பாலாஜி என்ன கிட்ட தான் ஈடி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்படியாவது செந்தில் பாலாஜி என்ன ஒரு புடி பிடிச்சிடணும் அப்படின்னு ஈடி வெறியோட சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா வெறி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஈடியை ஒரு புடி பிடிச்சி பண்ணும்ட்டு. அந்த லெவலு தான் ஈடியில் ஆரம்பித்து ஐயா மோடியில் ஆரம்பித்து இவ்வளவு ஆளுநர் முதற்கொண்டு இதில் யாருமே வந்து யார் யாரெல்லாம் வந்து இங்கே போய் இவரை பிடிச்சி போகணும்னு நினச்சாங்களோ கிட்டத்தட்ட இந்த மெட்ராஸ் படத்தில் ஒரு செவர் மாதிரி எவனாச்சும் தொட்டானா காவு வாங்கிடுது பட்டுன்னு. நீதிபதி முதற்கொண்டு இப்போ கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா ரெண்டு நீதிபதி ரெண்டு விதமான தீர்ப்பு கொடுத்துருக்கா. ஒன்று இந்த பக்கம் நீதியரசர் இது நிஷா பானு அவர்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆட்கொணர்வு மனு ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க சட்ட விரோதமாக ஈடி நடந்துக்கிட்ட முறை சரி கிடையாது, கேடிப்பயலுக மாதிரி இருக்காங்க. அதாவது ட்ரீட் பண்ண விதத்தை தப்பாலும் சொல்லலை, அதாவது அவங்கள போட்டு கொடுமைப்படுத்துறது, இது வந்து ஒரு இல்லீகல் என்கொயரியாகவே கிட்டத்தட்ட இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க போல். அதனால இந்த ஆட்கொணர்வு மனுவை நான் ஏற்றுக்கிறேன். ஆட்கொணர்வு மனுவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா ஆக மொத்தத்தில் இந்த கைதே வேலிடு கிடையாது, அரெஸ்ட் பண்ணது தப்பு. ரெண்டாவது ஈடிக்கு விசாரணை காவலுக்கு என்ன சம்பந்தம், ஏன் ஈடி வந்து விசாரணை காவல் வந்து எடுக்கணும்னு இவ்வளவு அடம் பிடிக்குது? நீங்க என்ன போலீஸா, போலீஸ் மாதிரி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அவரை கொடுமைப்படுத்தினதே முதல்ல தப்பு. இந்த ஆட்கொணர்வு மனுவை நாங்கள் ஏற்றுக்கலாம், இதை ஏற்றுக்கிறப்போ இது வந்து இந்த கேஸ் வந்து கிடையாது, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு நீங்கள் நினச்சிக்கங்க, கெட்ட கனவாக மறந்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நிஷாபானம்மா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி அவர்கள், அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, நீ இந்த மனுவை வந்து ஏன் ஏற்றுக்கணும், ஆட்கொணர்வு இப்போ என்ன ஆள் எங்கே போயிட்டார், உங்கள் கஸ்டடியில் தானே இருக்கார், கண்ணு முன்னாடி இருக்கார், நீங்கள் போறிய பார்க்குறிய ஆள் நல்லா இருக்கார், இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், முடியாதுல்ல. ஆக மொத்தம் இந்த கேஸு வேலிடுப்போ, இந்த அரெஸ்ட்டு விசாரணை காவலுமே வேலிடு தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இனிமேல் அவரை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க, உடம்பு சரியான இந்த 15 நாளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். விசாரணை காவல் எப்போ அவர் உடம்பு சரியாகி அவரை நீங்கள் இதுக்கு கொண்டு போகிறீங்களோ, ஜெயிலுக்கு கொண்டு போகிற அன்னையிலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பரத சக்கரவர்த்தி. இப்போ ஈடியோட நிலைமை என்ன தெரியுமா, இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வர்றாங்க, இப்போ நீ கூட்டிகிட்டு போன்றாங்களா, இல்லை நீ வீட்டுக்கு போன்றாங்களா, நான் வீட்டுக்கு போகவா, ஏன் சார் வரலாமா, எத்தனை நாளைக்கு இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு ஒன்றுமே புரியாம, அதாவது வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியலைன்னா பரவாயில்ல, எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இப்போ ஈடி இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே மாறுபட்ட தீர்ப்பாக வந்ததுனால இந்த ரெண்டு தீர்ப்பையுமே வந்து அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ இதுக்கு ஃபைனல் டச் என்ன அப்படின்னா தலைமை நீதிபதிக்கு போகும். இப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், ஒரே ஆள் ஒரு விஷயத்தை சொல்லுவார், ஆமாம் வீட்டுக்கு போகலாம், இல்லை ஜெயிலுக்கு போகலாம், இந்த ரெண்டு விஷயந்தான் சொல்லுவாப்பில்ல. ஆனால் இதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த பரிந்துரையை ஏற்றுப்பாங்க. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் இந்தியாவில் ஈடியை எதிர்த்து எந்த ஒரு நீதிபதியும் தீர்ப்பு கொடுத்தது கிடையாது, அவங்களோட ஒப்பீனியன் சொன்னது கிடையாது. இந்தியாவிலே இது வரைக்கும் முதல் பெண் நீதிபதி அடித்து சொல்லியிருக்காங்க இவங்க பண்ணது தப்பு. இது எப்படி இருக்குன்னா, உன் இஷ்டத்துக்கு நீ எங்கே வேணாலும் போய் வீட்டுக்கு போய் உள்ளே இழுத்துட்டு ஆட்டம் போட்டு வருவேன், நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா, யாராக இருந்தாலும் ஒன்று தான் தம்பி அப்படின்னு உட்கார வச்சு கொட்டி சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டேட்ல சொன்னால் ஈடியை ராகிங் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம், ஈடியத்தினால ராகிங் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ ஈடியை இவங்க ராகிங் பண்ணுறாங்க அவ்வளோதான். அதாவது எல்லாருக்கும் ஒருவேளை யாருமே அதை கண்டிக்கலன்னு வைங்கள, இன்றைக்கி இங்கே நடந்தது நாளைக்கு இந்தியாவில் எல்லா இடங்களையும் நடக்கா, ஒத்திகை பார்த்துருக்காங்க, உங்களுக்கு ஒத்திகை பார்க்கறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையாப்பா, நினச்ச மாதிரி இருக்கா, எல்லா இடத்துக்கும் இந்த பவாரியா கொள்ளக்காரங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில் தமிழ்நாட்டில் வந்து மாட்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஈடியோட நிலைமை செய்கிறாங்க போட்டு. இப்போ தலைமை நீதிபதி ஒருவேளை இவங்க கருத்தை எடுத்துக்கலாம்,
ஏன்னா இது வரைக்கும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. விடலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது நீதியரசர் நிசாபன் அவர்கள். அவங்க தான் ஒருவேளை ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்ற அந்த சிச்சுவேஷனை தலைமை நீதிபதி கையில் எடுத்துக்கலாம். ஏன் இல்லை, ஏன்னா இப்போ எல்லாரும் ஒரு மனசாக ஒரு கருத்தை சொன்னாங்கன்னு வைங்கள, வேற பேச்சே கிடையாது, எல்லாருக்குமே இதில் பயங்கர டைலமாக இருக்கும். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நீதிபதியும் இப்படி ஒரு விஷயத்த சொல்லலை. ஆட்கொணர்வு மனுவை எடுத்துக்கலாம், இதில் வந்து முகாந்திரம் இருக்குது, இவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த கேஸை வேலை. அப்போ அந்த நீதிபதி அதை எடுத்து பார்ப்பாங்க, ஏன் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க. ஒருவேளை அந்த தலைமை நீதிபதி நிசாபானு அம்மா சொன்னதில் எந்த தப்பும் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்றான்னு வச்சுக்கல ஈடி தொங்க போட்டு போக வேண்டியதான் அப்படியே தலையை ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் நிம்முறவே முடியாது. இந்த ஸ்டேட்டுன்னு இல்லை, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அடிப்பாங்க. அப்புறம் இப்போ புரியுதுங்களா, அத்து மீறது யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்ட்டு. நம்ம கையில் பவர் இருக்குது, நம்ம கையில் அதிகாரம் இருக்குது, நாம் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற நினைப்போல இது வரைக்கும் எவ்வளவு ஆடி இருப்பீங்க. ஆனால் உங்கள் லிமிட் என்ன, உங்களுக்கான ரூல்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியலை அப்படின்றது தான் பெரிய கொடுமை. அடுத்தவன் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, நீங்கள் இதை பண்ணக்கூடாது. இப்போ இங்கே இருக்கிறவங்க அதுவும் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாரும் உங்கள்கிட்ட நல்லா தெரிஞ்சவங்க உங்களை எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. எதை செய்கிறதுக்கு ஒரு முறை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ணதை யாரும் தப்பு சொல்லலை, கேஸு போட. ஏன்னா ஆல்ரெடி இந்த வழக்கு இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது, ரொம்ப நாளாக இருக்குது பெண்டிங்கில். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நீங்கள் அதை நடந்துக்கிட்ட அந்த ஒரு முறை. எவனாச்சும் ஒருத்த மூக்கலாங்கையில் போட்டு இழுத்து பிடிக்கணும்ல, தறிக்கட்டு ஓடுது இல்லை ஈடி, அந்த தறிக்கட்டு ஓடுறத சமனா. எப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், அடாவடியாக இறங்கி கீழே வரைக்கும் இறங்கி இந்த பஞ்சாயத்தில் ஆளை பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க. இல்லை சீஸ் பண்ணு. இப்போ நீங்கள் என்ன இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலலாம் பணம் கட்டினாலும் பைக்கை சீஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த கதையை தான் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு டையெல்லாம் கட்டி விட்டு டக்கின்லாம் பண்ணி விட்டு தான் வர சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி தான் வரச்சு. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், அவங்களுக்கு கவர்மெண்ட் சாப்பு இல்லை, உங்களுக்கு கவர்மெண்ட் சாப்பு இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒருவேளை செந்தில் பாலாஜி என்ன விடுதலை ஆவாரா மாட்டாரா அப்படின்றதெல்லாம் தாண்டி, இது வந்து தலைமை நீதிபதியோட ஒப்பீனியன். அவர் நினச்சா பாலாஜி என்ன வெளியில் வரலாம், அவர் இல்லை இதில் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் பாலாஜினை மேபி மறுபடியும் வந்து அடுத்த அப்பீலுக்கு போகலாம். இதுதான் நடக்க போகுது. ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆட்கொணர்வு மனு ஏற்றுக்கொள்ளப்படும். முதல் அடி விழுந்திருக்கு, ஏற்கனவே ஈடியில் லைட்டாக விரிசல் விழுந்து டெவலப் ஆகிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் வெடி வச்சு சுக்கு நூறாக ஆக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.